எல்லாம் ஓகே தானே? ஓகே மேடம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. இல்ல பிரச்சனை இல்ல மேடம். சரி வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சு மேடம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க? ஒண்ணு இல்ல, ஃபேக் பாம்ப் த்ரெட்னாங்க. நதிங் டு வரி. அந்த ஃபேக் காலர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். போலீஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத. டேய், அவங்க என்ன பார்த்தா கோவப்படுவாங்கடா. இல்லடா, முன்னாடினா நீ தான் கொலை செஞ்சிருப்பேன், அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்பதான் காயத்ரி உயிரோட இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அப்ப நீ கொலை செய்யலன்னு தான் அர்த்தம். நிச்சயமா அவங்க மேல கோவப்பட மாட்டாங்கடா. டேய், சகல எடுத்த வீடியோ காமிச்சா காயத்ரி உயிரோட இருக்கான்னு ப்ரூவ் ஆயிரும்டா. ஆமாண்டா, இதுக்கு மேல அவன சந்தேகப்பட மாட்டாங்கண்ணா அவங்க. ஆமா பிரகாசே, நமக்கு என்ன வேணும்? மந்த்ராமா காயத்ரிய கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த ஆதாரத்தை அந்த அம்மா கிட்ட ஒப்படைக்க போறோம். இந்த நேரத்துல அவங்க உன்னை வெறுத்தா என்ன, கட்டி பிடிச்சி கை குலுக்கலாம் தான் என்ன? நமக்கு நம்ம வேலை நடந்தா பத்தாதா? சும்மா எல்லாத்துக்கும் டவுட் பண்ணிக்கிட்டு வா பிரகாசே. இந்த ரூம் தான் பிரகாசே. என்ன விஷயம்? உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம். இப்போ பரவாயில்லையா மேடம்? ஆ யா, ஐ அம் ஆல் ரைட். சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டு. அப்பாடா, நீங்க சீக்கிரமா எழுந்து நடமாடணும் மேடம். நீங்க சீக்கிரமா வேலைக்கு சேர்ந்து அந்த காயத்ரியை கண்டுபிடிச்சு அவளை நாலு சாத்து சாத்தி அவ கழுத்தை பிடிச்சி ஜெயில தள்ளி அவளை வாழ்நாள் பூரா வெளியே வராம பண்ணணும் மேடம். சார் சும்மா இருங்க சார், நீங்க வர. ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ள காயத்ரியை போடுங்க சாத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏத்தி விடாதீங்க சார். சார், அவங்களுக்கு என்ன? அவங்க பிரச்சனை முடிஞ்சா போதும். மத்தவங்க எல்லாம் எப்படி போனா அவங்களுக்கு என்ன? வினோதினி, அவங்க என்ன பார்க்க வந்திருக்கிறது டியூட்டி விஷயமா. நீ இதுல தலையிட கூடாது. சாரிக்கா. சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? போன தடவை உங்ககிட்ட மூர்த்தி மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் கொடுத்து கண்டுபிடிச்சு தர சொல்லிட்டு போனோம்ல மேடம். அதான் மொபைல் ஆன் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும்னு அக்கா சொன்னாங்கல்ல. நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் வாய முடியா? வினோதினி, நீ நடுவுல பேசாத, ஓரமா போய் நில. ஆமா, அதை திருடினவன் இன்னும் செல் ஆன் பண்ணல, அதனால கண்டுபிடிக்க முடியல. அவ ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மேடம், நாங்களே இந்த மொபைல கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வீடியோவும் அந்த மொபைல்ல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த மொபைல்ல இருந்து லாக் எடுக்கிறதுக்காக யாரோ கடையில கொடுத்துருக்காங்க, அத மூர்த்தி தான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. ஓ, நீங்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டீங்களா? சும்மா இல்ல மேடம், சோரேறி குதிச்சு மினிஸ்டர் வீட்டுக்குள்ளார புகுந்து இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். உயிரை பணைய வச்சு எடுத்த வீடியோ மேடம் இது. நான் தான் தொலைச்ச, இப்ப நானே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? குட் ஜாப். தேங்க் யூ மேடம். மேடம், இந்த வீடியோவை நீங்களே பாருங்க. இதுல காயத்ரி உயிரோட இருக்கா, யார்கிட்டயே போன்ல பேசுறா, அதோட மூர்த்தி என்ன டேட் டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அண்ணா, அத காட்டு, நீங்களே பாருங்க. சார், காட்டு. இந்தாங்க. இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். ஐ மீன், இப்படி ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ்க்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இனிமே அந்த காயத்ரியை என்ன பண்றேன்னு பாருங்க மேடம். அந்த காயத்ரி நீங்க அரெஸ்ட் பண்ண மட்டும் போதாது மேடம், அவ ஒரு கிரிமினல்,
அவள் கடைக்கலாம் கொடுத்தாரு அந்த மினிஸ்டர். அந்த ஆளு தூக்கி உள்ளப்படுங்க மேடம். நீங்க கவலையே படாதீங்க. இந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இந்த கேஸ் முடிஞ்சா எனக்கும் நல்லதுதான். இந்த காயத்ரியை பிடிச்சி ஜெயில போட்டா நானும் என் ஹஸ்பண்ட் கூட டெல்லிக்கு போயிடுவேன். இப்பதான் மேடம் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. நீங்க சொன்னது மட்டும் செஞ்சு முடிங்க, நாங்க உங்களுக்கு கோயிலே கட்டிடுறோம் மேடம். அதான என் வேலையே. அந்த காயத்ரியை ஜெயில தள்ளாம நான் விடவே மாட்டேன். மேடம் நீங்க சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க மேடம். இந்த வீடியோ எங்ககிட்ட இருக்கிறது காயத்ரிக்கு தெரிஞ்சா காயத்ரி எஸ்கேப் ஆயிடுவா. ஆ நான் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் எனக்கு அதான் முதல் வேலையே. உயிரோடு இருந்துகிட்டே செத்து போன மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கா. அந்த மினிஸ்டரோட செல்வாக்க வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடிருக்கா. அவ கிரிமினல் தான், ஆனா புத்திசாலி கிரிமினலா இருக்கா. மேடம் முள்ள மாதிரித்தனம் அவங்க ரத்தத்திலே இருக்குது மேடம். அவளுக்கு மட்டும் இல்ல, உங்க பக்கத்திலே நிக்குது பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இவளுக்கும் அவங்க அக்காவோட கிரிமினல் புத்தியில பாதியாவது இருக்கும். அநேகமா இவங்க ரெண்டு பேருமே ஜெயில பிறந்திருப்பாள் போல இருக்குது மேடம். இல்லன்னு வைக்க, அவங்க அப்பா சரியான அயோக்கிய பையன் மௌனா இருந்திருப்பான். என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் எழுதிங்க, மரியாதை கெட்டுரும். நிறுத்துங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் இஷ்யூஸ் இங்க கொண்டு வராதீங்க. பேசாம இருங்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ எதுக்கு பேசுற? சரிக்கா நான் பேசல. எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. அந்த காயத்ரி அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த ப்ரூஃப் அவசியம். அதனால அது வரைக்கும் இந்த வீடியோ எங்கிட்டே இருக்கட்டும். சரி மேடம். இதுக்கு ஏதாவது பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், இது எங்க கைக்கு கிடைச்ச உடனே நேரா உங்ககிட்ட தான் கொண்டு வந்தோம். வேணா என் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுமா? இல்ல இல்ல தேவையில்ல, நான் என் லேப்டாப்ல எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் அது எங்ககிட்ட இருக்கதோட உங்ககிட்ட தான் பாதுகாப்பா இருக்கும் மேடம். நீங்களே வச்சுக்கோங்க, அந்த காயத்ரி புடிச்சா மட்டும் போதும் மேடம். நிச்சயம் கண்டுபிடிச்சிடுறேன். முட்டாள்களா, இத நானே அழிக்க போறேன், இதுல சந்தோஷம் வரையா? மந்த்ரா, how is your health? Are you okay? Yes sir, I'm fine. Good. சரி நாங்க கொஞ்சம் ஆபீஷியலா பேசணும், நீங்க எல்லாம் கிளம்புங்க. சார் உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன சார், என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாசில்தார் சத்யாவோட ஹஸ்பண்ட். மேடம் மேல சந்தேகப்பட்டு நான் ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேனே. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே. Yes sir, I remember it. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க போல இருக்கு. சார் இப்போ காயத்ரி உயிரோட இருக்கா சார்? எங்ககிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸ் இருக்கா? என்ன எவிடன்ஸ் இருக்கு? சார் நாங்க காயத்ரியை வீடியோ எடுத்திருக்கோம். அந்த மினிஸ்டர் ஐந்துகரத்தான் வீட்டில் தான் காயத்ரியை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. மேடம் சார் கிட்ட அந்த வீடியோ காட்டுங்க. மந்த்ரா அந்த வீடியோ எப்போ வாங்கினீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல சார். இப்பதான் அந்த வீடியோ காட்டி என்கிட்ட ஒப்படைச்சாங்க, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. மேடம் என்கிட்ட கொடுங்க, நானே சார் கிட்ட காட்டுறேன். சார் நல்லா பாருங்க சார், எடுத்த தேதி டைம் எல்லாம் செட் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன். இதுதான் மினிஸ்டரோட வீடு பாருங்க சார், பாருங்க உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டே வச்சிருக்கான் சார். இது கரெக்டான எவிடன்ஸ் தான். அப்புறம் என்ன சார், உடனே போய் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அப்படி இல்ல சார், அவர் மினிஸ்டர், அவளை சீக்கிரமா போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது. மினிஸ்டர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா கவர்னர் பர்மிஷன் கொடுத்தா தான் அவர்கிட்ட நெருங்க முடியும் சார். சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். இதே வேற ஒருத்தங்க இது மாதிரி பண்ணிருந்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க, இது புரோட்டோகால். மினிஸ்டர் ஃபாலோ பண்ணி அவரோட நடவடிக்கை எல்லாத்தையும் கண்காணிக்கணும். மேலும் மேலும் ஆதாரம் சேர்ந்த பிறகுதான் மினிஸ்டரே நெருங்க முடியும். புரியுதுங்களா? எது புரியுதோ புரியலையோ, அரசியல்ல சேர்ந்து மினிஸ்டர் ஆயிட்டோம்னு வைங்க, என்ன வேணா பண்ணலாம். சட்டமே நம்மள பாதுகாக்குங்கிறது நல்லாவே புரியுது சார். சார் விரக்தியில எது வேணாலும் பேசலாம் நீங்க, ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆதாரத்தோட போனா மினிஸ்டர் ஈஸியா தப்பிச்சிடுவாரு. பரவாயில்லையா சார்? எனக்கு புரியுது சார், சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஏற்கனவே அவர் தம்பி பொண்ண செஞ்ச கிரைம்ல அவரே ஒத்துக்கிட்டு பப்ளிக்கா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுல அவர் இமேஜ் உயர்ந்திருக்கு சார், ரொம்ப நேர்மையானவர்னு பேர் எடுத்திருக்காரு. இந்த நேரத்துல அவர் மேல கை வச்சோம்னா அவ்வளவுதான், பப்ளிக் எல்லாம் கொதிச்சு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு என் சகல இந்த வீடியோ எடுத்திருக்காரு சார், உயிரை பணம் வச்சு எடுத்திருக்காரு சார். இதுவும் முக்கியமான ஆதாரம் தான். மந்த்ரா இது என்கிட்ட இருக்கட்டும், ஓகே? மத்த எவிடன்ஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சார் இந்த கேஸ்ல நான் தானே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இந்த எவிடன்ஸ் என்கிட்டே இருக்கட்டுமே.
முதல்ல நீங்க நல்லா உடம்பு தேறி வாங்க, அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டுமே. ஓகே சார். ஓகே, டேக் கேர் மந்த்ரா. ஒரு வாரம் டியூட்டிக்கு லேட்டா வந்து ஜாயின் பண்றதுனால எந்த தப்பு நடந்துட போறது இல்ல. அது வரைக்கும் பர்சனலா இந்த கேஸ நானே டீல் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஓகே சார். டேக் கேர், நான் கிளம்புறேன். அமர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். வரேன் மேடம். நான் வரேன் மேடம், உடம்பு பாத்துக்கோங்க. சரி மேடம், சீக்கிரம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி அந்த காயத்ரி கேஸ்ல ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். நாங்க அதுக்காக தான் வெயிட் பண்றோம் மேடம். ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆ வரேன். அக்கா, அந்த ஏசிபி மினிஸ்டர் எப்படியாவது புடிச்சிடலாம்னு சொல்லி பேசிட்டு போறாரே, அது முடியுமாக்கா? எவிடன்ஸ் இருந்தா முடியும். ஒருவேளை அந்த மினிஸ்டர் கையும் கழுவுமா புடிச்சிட்டாங்கன்னு வை, என்னக்கா நடக்கும்? ஏற்கனவே அனாமிக்கா வேற உயிரோட இல்ல, அந்த ஆளு தான் இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாம் என் தம்பி பொண்ணுதான் செஞ்சான்னு செத்தவ மேல பழிய போட்டு நம்மள காட்டி குடுத்துட்டான்னா என்னக்கா பண்றது? அது நடந்தாலும் நடக்கும், ஆனா இந்த காயத்ரி இருக்கிற வரைக்கும் அத நடக்க விட மாட்டா. என்னக்கா சொல்ற? எது நடந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அட்வான்ஸா இருப்பேன். அந்த லேப்டாப் கிடைக்கட்டும், அதுல இருக்கிற வீடியோ ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு ஆட்டத்தை. அதுக்கு முன்னாடி அந்த மினிஸ்டரை புடிச்சிட்டாங்கன்னா? முடியாது, ஏனா இங்க நான் தான் மந்த்ரா. மினிஸ்டருக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மினிஸ்டர் கிட்ட சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ண நான் தான் இருக்கேன்ல. அப்புறம் என்ன? கரெக்ட்டுக்கா. மினிஸ்டர் சிக்க மாட்டாரு. முதல்ல அந்த லேப்டாப்பை கண்டுபிடிக்கணும், அதுல இருக்கிற வீடியோவை ஆதாரமா வச்சு அந்த பிரகாஷ அரெஸ்ட் பண்ணுவேன். அவனை தப்பிக்க விட்டு என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்க்கா, இதுக்குதான் நானும் காத்துட்டு இருக்கேன். சரி, நீயும் நான் காயத்ரிங்கிற நினைப்புல ஓவர் ஆடாத. ஒழுங்கு மரியாதையா மந்த்ரா கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கோ. நம்ம நாடகத்தை நீயே காட்டி கொடுத்தா உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். சாரிக்கா, இனிமே நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். சரி போ, எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. சரி. சாமி, என் பொண்ணு மாப்பிள்ளைய நல்ல தம்பதியர்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. எல்லார் கண்ணும் அவங்க மேலதான் பட்டிருக்கோம். எல்லாம் கழிஞ்சு அவங்க நல்லபடியா ஒத்துமையா 100 வருஷம் வாழணும். அம்மா, தேங்காய் அழுகி போயிருக்கு. ஐயோ, தெய்வ குத்தமா சாமி? ஆமாமா, தெய்வ குத்தமா இருக்கு. எதுக்கும் கடவுளை இன்னொரு தடவை மனசார வேண்டிக்கோங்க. தெய்வமே, திரும்பவும் என் பொண்ணுக்கு சோதனையா? ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கற? பிரசாதம் வாங்கிங்க. சாமி, எவ்வளவு பெரிய உத்தமன்னு நினைச்சேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, எல்லாத்தையும் நொறுக்கிட்டாரு. அவர் மேல கோவப்பட்டதுல தப்பே இல்ல. சத்யா, என்னமா தனியா வந்திருக்க? மாப்பிள்ள வரல? ஆபீஸ்ல இருந்து நேரம் வரேமா. நீ அஞ்சலியை கூட்டிட்டு வரல? இல்லம்மா, நீ காட்டுல உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும் போது நான் வேண்டிக்கிட்டேம்மா. இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான் வந்தேன். ஆமா, ஆபீஸ்ல உனக்கு மாப்பிள்ளைக்கு சிறந்த தம்பதின்னு அவார்டு கொடுத்தாங்களாமே. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சலிப்போ. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, அவார்டு கொடுத்ததான் தெரியுமா, எங்களுக்கே தெரியாதா? நாங்க எந்த மாதிரி தம்பதின்னு எங்களுக்கு தானே முதல்ல தெரியும், அதைதான் சொன்னேன். உங்களை மாதிரி உலகத்துல யாரும் வாழ முடியாதுமா. அதுவும் நம்ம மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரு, அவரை மாதிரி உலகம் முழுக்க தேடினாலும் கிடப்பாரா? உனக்கு ஒண்ணுன்னா உயிரே விட்டுற மாட்டாரா? உங்களோட அந்யோன்யமும் மன பொருத்தமும் யாருக்குமா வரும்? இத ஒரு பாராட்டினா தானே உனக்கு உற்சாகமா இருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்டமா? சத்யா, நான் எவ்வளவோ சந்தோஷமா கோயிலுக்கு வந்தேம்மா, ஆனா ஒரு கெட்ட சகுனம் ஆயிடுச்சு. என்னாச்சுமா? உங்க ரெண்டு பேர் மேலே பட்ட கண் திருஷ்டி போகணும்னு நான் சாமிக்கு அர்ச்சனை கொடுத்தேன், ஆனா தேங்காய் அழுகி போயிருந்தது. எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. ஐயரு தெய்வ குத்தம்னு சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விடுமா, தேங்காய் நல்லா இருக்கிறதுனால வாழ்க்கை நல்லா ஆயிட போறது இல்ல. தேங்காய் அழுகிருந்தா எல்லாம் கெட்டு போறதும் இல்ல. உன்ன மாதிரி என்னால சொல்ல முடியலையேம்மா. உங்க மேல இருக்கிற கந்திஷ்டி முழுசா போகலன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. மாப்பிள்ள முன்ன பின்ன பேசினாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பாக்குறது தான் எனக்கு பெருமை.
உன்னை காட்டிதானே உன் தங்கச்சிங்களை நான் வளர்த்துருக்கேன். முரடனா இருந்த ஒருத்தனை பண்பட்டவனா மாத்த உன்னால தானே முடிஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கை இதே மாதிரி நீடிக்கணுமா? ப்ளீஸ் விட்டுறேம்மா. நல்ல விஷயத்தை தானம்மா பேசுறேன். பேசுனா என்ன தப்பு? நிறைய தடவை உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ தங்கம்னா மாப்பிள்ள தங்கத்துல பதிச்ச வைரம், தங்கமும் வைரமும் ஒன்னு சேர்ந்த மாதிரி சேர்ந்திருக்கீங்க. உங்க ஒத்துமை பார்த்து நானே நாசமா போயிருச்சு. எல்லா நம்பிக்கையும் மண்ணோட மண்ணா போயிருச்சு. இவ்வளவு நாளும் நல்லவர் மாதிரி அவர் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காருமா? தலையில இடி விழுந்த மாதிரி வந்து நிக்கிறேன். என்னமா சொல்ற? அவசரப்பட்டு ஏதாவது கொட்டி கவத்திட்டு வந்துட்டியா? எல்லாம் தானே கெட்டு போயிடுச்சுமா. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அந்த பொறுமை, நல்ல குணம், சிரிப்பு, இது எல்லாமே போயுமா? உன் மாப்பிள்ள நல்லவர் இல்ல, கடைஞ்சு எடுத்த அயோக்கிய. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பிதான் ஆகணும். அந்த அனாமிக்க கொலவெறியோடு எங்களை பழி வாங்கணும்னு துரத்தினாலே அது எதுக்குன்னு தெரியுமா? பெண சத்தியா, என் வயித்துல புளிய கரைக்காத. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, இதுக்கு மேல என்ன புளிய கரைக்கிறது? அவர் காலேஜ் படிக்கிறப்போ அந்த அனாமிக்காவை லவ் பண்றதா நடிச்சிருக்காரு. கேவல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கட்டின பந்தயத்துக்காக லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்காரு. என்னடி சொல்ற? ஒரு பொண்ணா அவர் எவ்வளவு துடிச்சிருப்பா தவிச்சிருப்பா, அதுக்காக தான் எங்களை பழி வாங்கறதுக்காக அவ அழிஞ்சிருக்கா. இப்ப இவரால, இவர் செஞ்ச துரோகத்தால அந்த அனமிக்க செத்து போயிட்டாமா? அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு. இதெல்லாம் பொய்யா இருக்கும்மா. பொய் இல்லம்மா, உன் மாப்பிள்ள வாயால ஒத்துக்கிட்ட உண்மை இது. ரெண்டு பேர் சாவுக்கு காரணமா இருந்திருக்காரு, அதை விட பெரிய துரோகம் என்ன ஏமாத்தினது? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. எல்லாத்தையும் மறைச்சு ஒரு பொய்யான வாழ்க்கையதான் என் கூட வாழ்ந்திருக்காரு. எனக்கு கேக்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கேம்மா. எனக்கு தலையில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. எவ்வளவு நெஞ்ச அழுத்தம். ஏங்க அனாமிக உங்களை பழி வாங்க துடிக்கிறா? ஒன் சைட் லவான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி மழப்பினாரு. இப்படி ஒரு பொய்யான மனுஷனியா நான் என் புருஷன் தலையில வச்சு கொண்டாடின? அவர் பொய் சொன்னது மட்டும் இல்லம்மா, ஏமாத்துக்கார கொலகார ரெண்டு பேரும் சாவுக்கு காரணம் இருந்திருக்காரு. படிக்கிறப்போ விவரம் தெரியாத வயசுல செஞ்சது, அதுக்கும் இப்ப இருக்கிற மாப்பிளைக்கும் சம்பந்தமே இல்ல. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துப்பியா? என்னமா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? அப்ப இது துரோகம் இல்லையா? ரெண்டு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. என்ன சத்தியா நீ? அந்த அனாமிக்காதான் ஏதோ பழைய கதையை மனசுல வச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டானா? நீயும் அதே மாதிரி நடந்துக்குவியா? பெட்டுக்காக லவ் பண்ணிருக்காருனா படுக்கிறதுக்கு பெட்டு கட்டியிருந்தா ரூம் போட்டிருப்பேன்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் நடந்திருந்தா? இது எனக்கு செஞ்ச பெரிய துரோகம்மா. என் நம்பிக்கை மேல அவர் மண்ணலி போட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவர் செஞ்சது துரோகம் தான். நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சேம்மா, இவ்வளவு முட்டாள இருக்கியே. அது எப்பவோ நடந்தது, அதுக்கும் இப்ப இருக்கிற உன் வாழ்க்கைக்கு என்னமா சம்பந்தம்? அப்ப அறியாம செஞ்ச தப்புக்காக நீ அவரையும் தண்டிச்சு உன்னையும் தண்டிச்சுக்காத. எப்படி உன்னால இவ்வளவு பெரிய துரோகத்தை ஈஸியா எடுத்துக்க முடியுது? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள எவ்வளவோ தப்பு பண்ணிருக்காரு. ஏன், உன்கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவர் தானே? அதையே நீ மன்னிக்கலையா? அந்த அனாமிக்கா மட்டும் நல்லவளா? ஒரு பழைய விஷயத்துக்காக ஏற்காட்டுல ஒன்ன மாப்பிளைய குழந்தைய எல்லாரையும் கொலை பண்ண அவ துடிக்கல? கார்ல பாம் வச்சு அவ உங்களை கொலை பண்ண நினைக்கல? ஏதோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரம் நாங்க உங்களை இழந்து அழுதுட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இதெல்லாம் யாராலமா வந்துச்சு? இவரால தானே, இவர் செஞ்ச துரோகத்தினால தானே? எப்படி இருந்தாலும் அவர் எங்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காருமா, அது துரோகம் இல்லையா? சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்காத சத்தியா. என்ன பெரிய துரோகம் சொல்லி இருந்தா உன் மனசு கஷ்டப்படாதா? இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறியே,
முன்னாடி இது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அவரை சும்மா விட்டுருப்பியா? நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.